ஹாப்பி சிடிப் சேனல் தமிழ் என்னடா வேற யாரோ வந்து பேசுறானே பாக்காதீங்க பயந்து ஓடாதீங்க நான் உங்க லாவண்யா தான் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஃபேஸ் வித்தவுட் மேக்கப் சரிங்களா இப்படிதான் இருப்பேன் மற்ற வீடியோஸ்ல வந்து மேக்கப் போட்டதுனால அப்படி இருப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து மேக்கப் எப்படி போடுறது அதுவும் சிம்பிளா இப்போ டக்குன்னு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு எப்படி மேக்கப் போடுறது அப்படின்றது ஃபவுண்டேஷன் போடாம நான் எப்பவுமே வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன் ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன் வீடியோஸ்க்கு நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ நான் எப்படி வீடியோஸ்லாம் ரெடி ஆகிறேன் அப்படின்றதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்ட போகிறேன் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எடிட் பண்ணாமல் நீங்கள் மேக்கப் பண்ணுற வீடியோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இதை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போடும்போது கொஞ்சம் நல்ல காத்தோட்டமான இருக்கிற இடமா பார்த்து மேக்கப் போடுங்க அப்பதான் உங்களுக்கு ஸ்வெட் ஆகாம இருக்கும் ஸோ இது ரொம்பவே முக்கியம் இல்லைன்னா ஸ்வெட் ஆச்சுன்னா நீங்க போறது எல்லாமே கலைஞ்சிடும் உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும் நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட் பஃப் ஒன்று எடுத்துக்க போறேன் ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ்லயே நான் வந்து எடுத்துருவேன் தலை வாரிடுவேன் நான் அந்த அளவுக்கு ரொம்ப எனக்கு டைம் எடுக்காது ஸோ நம்ம எப்பவுமே வந்து பஃப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பஃப் வந்து இந்த ரெண்டு ஐப்ரோஸ்க்கும் மிடில் இருக்கிற மாதிரி எடுக்கணும் அப்போதான் உங்களுக்கு வந்து பஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு சில பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் எடுத்து அப்படியே இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் நல்லாவே இருக்காது இது வந்து நேச்சராகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா பாருங்கள் எனக்கு கரெக்டாக இந்த சென்டரில் தான் இருக்குது இந்த ரெண்டு ஐப்ரோஸ்க்கு நடுவில் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இப்படி எடுத்து ரொட்டேட் பண்ணி முன்னாடி எடுத்துகிறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த கிளிப் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த கிளிப் தான் வந்து இங்கே பின் பண்ண போகிறேன் ஸோ ஒரு கிளிப்பு வந்து போடலாம் ஆனால் கொஞ்சமாகவே இருக்கும் ஸோ இன்னொரு கிளிப்பும் நான் போடுறேன் ஸோ ஓகே இப்போ வந்து போட்டாச்சு பஃப் எடுத்தாச்சு நான் அவ்வளோதான் ஒரு பஃப் மட்டும் எடுப்பேன் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் ஃப்ரீ ஹேர் மாதிரி தான் விட்டுருப்பேன் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முடி எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி ஸோ எப்பவுமே தலை வரும்போது இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணுங்கள் பெரிய பல் இருக்கிற பெரிய பல் இருக்கணும் சின்ன பல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதுதான் வந்து டெய்லி மேக்கப்புக்கு வீடியோஸ்க்கு போடுற ஹேர் ஸ்டைலு ஸோ இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் இவ்வளோ தான் நான் போடுறது இவ்வளோ தான் இப்படி தான் போடுவேன் ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த முடியெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இந்த ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசு சரிங்களா அதனால நான் வந்து இப்படி இருக்குது உங்களுக்கு ஃபோர்ஹெட் பெருசு இல்லை உங்களுக்கு நல்லா இங்கேருந்தே வந்து உங்களுக்கு வந்து ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ எனக்கு ஃபோர்ஹெட் பெருசு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் இப்படி ஷேப் பண்ணி வச்சுக்கேன் அந்த துண்டு முடியெலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த முடியெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இப்படி ஆகிடும் இப்படி வந்துடும் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபேஸில் அந்த இந்த இடத்துல கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரியே தெரியும் ஸோ இப்போ நம்ம வந்து இது அப்படியே இது பண்ணி வச்சுப்போம் இப்போ நம்ம ஃபேஸ்க்கு போயிடுவோம் ஸோ ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி ஹெர்ப்ஸ் ஒயிட்னிங் மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் சரிங்களா இது ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் நிறைய பேர் வந்து நிறைய வியூஸ் போனதே இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு தான் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 6000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியல இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து டெய்லி யூஸ்க்கு நான் போடுவேன் ஸோ இதை எடுத்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன்
பாருங்க இவ்வளவுதான் எடுக்கிறேன் சோ இப்படி எடுத்துட்டு கழுத்துலயும் கொஞ்சம் போட்டுக்கேன் அவ்வளவுதான் நம்ம ஃபேஸ் எப்பவுமே வந்து நம்ம நீங்க நார்மலா வீட்ல இருந்தாலும் சரி ரொம்ப வந்து dry ஆக்க விடாதீங்க சரிங்களா ஃபேஸ் வந்து எப்பவுமே நம்ம வந்து dry ஆ இருக்க விட்டோம் அப்படினா ரொம்ப வந்து dry ஆயிடும் சோ எப்பவுமே வந்து ஃபேஸ்ல moisturizer அப்ளை பண்ணிடுங்க நீங்க நார்மலா வீட்ல இருந்தாலும் சரி moisturizer அப்ளை பண்ணிக்கோங்க இதோட ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்குங்க இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்மெல் பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்குல்லங்களா சோ அந்த ஸ்மெல் இருக்கும் அது போடணும் பாருங்க ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்குதுல ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது பாருங்க சோ எனக்கு கண்ணுக்கு கீழ கொஞ்சம் பாத்தீங்கனா டார்க் சர்க்கிள் இருக்கு இந்த டார்க் சர்க்கிளுக்கு நான் ஒரு ரெமெடி யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சோ அத யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ற அந்த ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கறேன் எனக்கு கம்மியாச்சுனா உங்களுக்கு கண்டிப்பா நான் அத கொடுக்கறேன் நான் ரெண்டு மூணு ரெமெடிஸ் யூஸ் பண்ணேன் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியல சோ அதுக்கு அப்புறம் நல்லா கியூர் ஆச்சு 100% ரிசல்ட் அப்படினா மட்டும் தான் நான் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி இருக்கேன் ஏனா டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்றதனால சோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கனா डायरेक्टली நான் வந்து பவுடர் யூஸ் பண்ணிடுவேன் அவ்வளவுதான் பவுடர் போடுறேன் सो इत वाती पॉन्स पॉन्स पउडर सो अदा ना यूस पड़े ना वो वे कर्चिपो इफो यदा वे यूस पड़ मटे नार्मला नाम वो फेस कई यूस पड़े और पड़के पड़ा ना वीडियो पाटेट उफल एक्समें आना इन वीडियो पाटेट उ मेकअप कहुत सोर्तुंग अब मारे लुक सर इप्ली पड़ा मेकअप सो पांग कहुत फेस वो कलर पउडर पटाचे डेरेक्टा वो ना काजल अप्ले पड़े लैक्मी लैक्मी आइकॉनिक काजल यूस पड़िटे सो ना इत वजल यूस पड़े प्लस उइलेनर यूस पड़े इत मटमें यूस पड़े ना लिक्विडा यूस पड़ मटे என்ன மயிலியே பார்த்துட்டு மயிலாம பாத்தீங்கனா கொடூரமா இருக்கும் பெர்ஃபெக்ட்டா வந்து வைக்க முடியல பாருங்க இப்போ நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டேன் ஐலைனரும் அப்ளை பண்ணியாச்சு சோ அதுலயே தான் அப்ளை பண்ணேன் என்னால இந்த கேமராவை பார்த்து கரெக்ட்டா வைக்க முடியல சோ அதனால நான் கண்ணாடி பார்த்து வெச்சிட்டு வந்திருக்கேன் சோ எப்படி இருக்கு பாருங்க இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் நான் வந்து ஐப்ரோஸ்லாம் ட்ரிம் பண்ணல தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ட்ரிம் பண்ணல சோ இந்த ஐப்ரோஸ் எப்படி அழகா பண்றது அப்படினு பார்க்க போறோம் இதுக்கு வந்து ஐப்ரோ பென்சில் நான் வச்சிருக்கேன் இதுவும் லாக்மி தான் இந்த லாக்மில வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு கோடு கீழ அதாவது ஸ்டார்ட் ஆற இடத்துல ஒரு கோடு அதே மாதிரி மேல ஒரு கோடு इप्ली फुला अप्ले पनी उट्रेंगा सो अदु पोट्टत कप्रों इन्द मारी वर ब्रेश वेच्चकोंगा इदु एला फैंसी शौप लिए में कड़ेकों सो इन्द मारी वर ब्रेश वेच्चित्तु இப்படி ஸ்பட்ச் பண்ணி விட்டுருங்க
நல்லா இருக்கா? ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த இங்கேருந்து வேணும் இங்கேருந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ட்ரைபாடில் வந்து அந்த லைட் போடாமல் தான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா என்னுடைய ஒரிஜினல் கலர் தெரியணும் அப்படின்றதுக்காக ட்ரைபாடில் என்ன லைட் போடலை, சரிங்களா? லைட் போடாமல் தான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ லைட் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் என்னுடைய ஃபேஸை. நான் மோஸ்ட்லி வந்து ட்ரைபாடில் வந்து லைட் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், ஸோ அதனால் அந்த வெளிச்சத்துலேயே நான் வந்து எடுப்பேன். கடைசியாக வந்து பொட்டு மிஸ் ஆகுது, ஸோ அந்த பொட்டு வச்சிடுறேன். ஸோ பொட்டு வச்சாச்சு. இப்போ உங்கள் லாவண்யா தெரியாதாலாம் ஃபினிஷிங் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எப்பவுமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் வந்து இயரிங்ஸ் போடுவேன். ஸோ அந்த இந்த இயரிங்ஸை மாற்றிட்டு இந்த ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரி இயரிங்ஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். ஸோ இப்போ ஸோ வந்து காதில் இருக்க கம்பல் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலருக்கு மேட்சாக இந்த ப்ளூ கலர் ரிங் தான் நான் போட போகிறேன், ஸ்ட்ரெட் தான் போட போகிறேன். எல்லாமே முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். இப்போ கடைசியாக போட போகிறது, நான் வந்து லிப்ஸ்டிக்லாம் அப்ளை பண்ண மாட்டேன், லிப்பாம் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ட்ரை லிப்ஸு, ஸோ அதனால் லிப்பாம் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய டெய்லி மேக்கப் ருட்டீன். நான் வந்து வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால், வெளியே போகிற மாதிரி இருந்தால் மீன்ஸ் நான் வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி, ஸ்கூல், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டீச்சர், ஸ்கூலுக்கு போகும்போது நான் டெய்லி வந்து இப்படி தான் ரெடி ஆகிட்டு போவேன். என்ன ஒன்று லிப்ஸ்டிக் மட்டும் போட மாட்டேன், அதுக்கு பதிலாக இன்விசிபிள் லிப் பாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த லிப் பாம் எப்பயாச்சும் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்படி தான் வந்து சாரி கட்டிட்டு, ஸோ அது அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் வந்து நான் எப்போவுமே வந்து ஹியரிங்ஸ் வந்து வேர் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் டெய்லி வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பையன் வந்து கமெண்ட் பண்ணுறான், இனிமேல் உங்கள் வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க, பயந்துட்டுருப்பாங்க எல்லோரும் இந்த வீடியோலேயே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பயந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், பை பாய்.